Hello guys, welcome to InfoPincer. நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேஜெட் வீடியோ தான் கைஸ். ஃபர்ஸ்ட் கேஜெட் என்னன்னா உங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ற கேஜெட். ஓகே, ரெண்டு கேஜெட், மூணு கேஜெட், நாலு கேஜெட். ஓகே, நாலு கேஜெட் நீங்க யூஸ் பண்ற மாதிரி, அதை வச்சு நாங்கன்னா நாங்கள்ல. ஓகே, அது என்னென்ன கேஜெட்னா, ஃபர்ஸ்ட் இதை நாங்கள் எந்த கடையில் வாங்கினோம்னா முழு கடையில் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் ஒரு டிப் பென்சில் எழுதுறத நம்ம பார்க்கலாம். தெரியுதா எழுதுறது? ஓகே, இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கா? இதில் வந்து இந்த பக்கம் அதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. அடுத்தது ஒரு ஒரு ஸ்கேல். இது எனக்கு வாங்கினது இல்லை, நம்ம வாங்கினதுலாம் வேறு லெவல் ப்ராடக்ட். அது கடைசியாக தான் வரும். ஒன்று கடைசியாக காட்டுவேன், அப்படிலாம் மிடில் காட்டுவேன். அது எங்கே வீடியோ போய் பிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு என் தம்பிக்கு வாங்கினது, ஆனால் நான் நம்ம தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். தூக்கிப்போம் அடுத்த ப்ராடக்டையும் வச்சுருக்கோம். இது வந்து இதோட டிப் சைஸ் என்னன்னு தெரில. இதோடது வந்து 0.7. இது இது வந்து ஒரு பெருசாக பென்சில் எழுதுகிற டிப் சைஸு. பின்னாடியே ஷார்ப் பண்ணிக்கலாம்ல, அதேமாரி இது ஷார்ப்லாம் இப்போ பண்ண முடியாது கைஸ், ஏன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, அது கூட சேர்த்து இது கூட சேர்த்து இதை கொடுத்துருவாங்க. ஒரு பேக்கெட்டில் இப்போ தூக்கி விட்டேன்ல கைஸ், அதில் வந்துச்சு. அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த பென்சிலை வச்சுட்டு நான் கரெக்டாக வரைய போகிறேன். அதாவது வச்சு ஸ்கேல் வாங்கியிருக்கோம். யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துங்க, அவெஞ்சர்ஸ் மூவிஸ். ஆக்சுவலி இது எதையுமே நான் செலக்ட் பண்ணவே இல்லை. நான் செலக்ட் பண்ணது ஒரு பெரிய லெவல் கேஜெட். கோடு போட்டாச்சு, அதுக்கு மேலே ரோடும் போட்டாச்சு. ஓகே, இதுதான் இந்த கேஜெட்டு. அதுக்கு அடுத்த கேஜெட்டை பார்ப்போம். அதுக்கு அடுத்த கேஜெட் வந்து என்ன கேஜெட்னா, இதை காட்டுறப்ப எனக்கே குதூகலமாக இருக்குது. ஓகே, வீடியோ கேம் பேட்ரி போட்டிருக்கு, அப்படியே தெரியுதா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆன் பட்டன் ஸ்டார்ட்டு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மியூசிக் வேணா மியூசிக்கு, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம விளையாட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். யார் யார் இதேமாரி விளையாண்டுருக்கீங்க? ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா கேஸ், சரி இதாக்குமே போட்டுரும். அதுக்கப்புறம் கைஸ் நீங்கள் வந்து இதை வந்து ரீசெட் பண்ணாதான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விளையாட முடியும் கைஸ். அப்படி இல்லைன்னா எந்த கேமில் நிறுத்திட்டு போனீங்களோ அந்த கேம் தான் கைஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது நார்மல் இருக்கு. என்ன மூணு சக்கரம் இருக்குது. இதை பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவீங்க இது எங்கேருந்து இது என்னன்ட்டு. ஆனால் அந்த ஸ்கேலு தான் உள்ள மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. ஐ ஸ்கேல வந்துருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த பேஜில் வரைஞ்சு பார்க்கலாம். ஓகே, அப்படியே டவுன் ஆங்கிளுக்கு வாங்க, டவுன் ஆங்கிளுக்கு வாங்க, டவுன் ஆங்கிளுக்கு வாங்க. வச்சுச்சு வர முடியாது. ஓகே, நம்மளே டவுன் ஆங்கிளாக மாற்றிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இது மேலே வச்சுப்போம். இப்போ வந்து இது வந்து ஒரு தால் பிடிச்சிங்க.
அவ்வளோதான் வயசுது. நம்ம அழகான ஒரு பூ குட்டி பிறந்தாச்சு வயஸ். அதேமாரி நம்ம இந்த டிப்பி ஓகே. அப்போ இந்த பூ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பிரச்சனை இன்னமும் ஓடுது. அது என்ன பிரச்சனைன்ட்டு எனக்கு முடிஞ்சாலும் தெரியும். சரி ஓகே, இப்போ மொத்தத்தையும் இது மொத்தத்தையும் பாஸ் பண்ணிடுவோம் கைஸ். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ இது மொத்தத்தையும் இப்போ பேக் பண்ணிட்டு நம்மளோட மெயின் கேஜெக்ட்டுக்கு வருவோம் கைஸ். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். மெயின் ப்ராடக்டை காணேன் ஏறும். இதை ஒத்தி வச்சுட்டு இதுக்கு வருவோம். இதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? சரி டைரக்டாகவே பண்ணிடலாம். கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் கைஸ், நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை ஃபுட்பால் இது மோசம் கைஸ். அப்படியே இதை ஓரம் போட்டு மெயின் ப்ராடக்டுக்கான நேரம் வந்தது. சே, நான் முன்னாடி இதை கட்டலாம் நினச்சேன் கைஸ், சரி கட்டியாச்சு. யார் ஆடலாம் இதேமாரி ஒரு சின்ன ப்ராடக்டில் எழுதி எழுதி விளையாடுவீங்க? இதுக்கு நான் இதை பார்க்கவே இல்லை கைஸ். ஒரு ஒரு வெளிச்சத்துக்கும் ஒன்று ஒன்று கலர் மாறுது. இப்போ இந்த வெளிச்சத்தில் வைக்கிறேன் ப்ளூ கலராக பிங்க் கலர் மாறுது. ஓகே, இதேமாரி எழுதிட்டு இந்த பட்டன் அழுத்திட்டோன்னா புத்து முங்காளி. சரி, நம்ம வந்து அப்படியே இதை கீழே வச்சுட்டு நான் டவுன் ஆங்கிளில் காட்டுறேன் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில். ஓகே, மொத்தத்தையும் உங்களுக்காக இப்போ நான் பேக்கப் பண்ணுகிறேன். நீங்கள் பின்னாடி இருக்கிற கேவலமான கேவலமரவன் அமைதிங்க. இவருக்கு தான் வாங்கினது. இதை வந்து நம்மளுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்காக வாங்கினது கைஸ். இதை தப்பாக நினச்சிக்க கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ரெண்டு பக்கம் இருக்கும். ஃபஸ்ட்டு இதேமாரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு பக்கம், இதேமாரி முழுக்கட்டையாக ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு போர்டு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி பின்னாடி ஒரு ஃபுட்பால் கோட்டே இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் மெயின். இது வந்து எல்சிடி ஸ்க்ரீனில் மேட் பண்ணது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே எல்சிடி ரைட்டிங் போர்ட் சே குட் பை டு பேப்பர். எல்இடி டிஸ்பிளே 8.5 இன் எலக்ட்ரானிக்ஸ் ரைட்டிங் போர்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பார்க்க மறந்தாச்சு. இதை வச்சு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பிடிக்காத இது, இதை வச்சு எரேசர் உட்காந்து அழிச்சிட்டு இருக்கணும் கைஸ். இந்த அழிக்கிறதுக்கு டைமிங் ஆகுன்ட்டு தான் நான் அழிக்காமல் விட்டேன். சரி, நம்ம இப்போ இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். இது வந்து என்ன கலர்னா சிங்கிள் கலரு. ப்ராடக்ட் வந்து ஹேஷ்டாக் ப்ளூ கலர், ப்ளூ கலர் தான் டிக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அப்படியே நேராக பின்னாடி வந்தோன்னா எல்சிடி ரைட்டிங் போர்ட். இது வந்து ரைட்டிங் பென்னா, இது ரைட்டிங் பென்னு. அதுக்கப்புறம் ரைட்டிங் ஏரியா இதான். அதுக்கப்புறம் எரேஸ் பட்டன், லேன்யார்ட் ஹோலு, அப்புறம் வந்து பிராக்கெட் ஹோலு. இது எதுக்கு? இது ஆணி மாட்டுறதுக்கு கைஸ். ஆணி மாட்டி நம்ம மாட்டி வச்சுக்கலாம் கைஸ். இதோட பேர் வந்து எல்சிடி ரைட்டிங் டேப்லெட். மாடல் வந்து GYWT 8504. சைஸ் 227 × 144 × 8 mm. ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் அவுட்புட் வந்து 100 to 200 gram. மெட்டீரியல் எல்சிடி ஏபிஎஸ்.
பேட்ரி மாடல், அதாச்சும் இதுக்கு பேட்ரியும் போடணும் கைஸ். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். பேட்ரி காட்ட மறந்துட்டேன். CR2025 இந்த பேட்ரி போடணும். ஸ்க்ரீன் சைஸும் 110 x 164 mm. மெத்தட் ஆஃப் யூஸ் இதை நானே படிச்சுட்டு சொல்லிடுறேங்க ஈஸியாக. இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா கைஸ், இதில் வந்து இதை எழுதிட்டு இதை கொடுத்துட்டு 2 seconds வெயிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எழுதிருமா கைஸ், அது ஃபஸ்ட்டு மெத்தடு. அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க, இதுதான் எழுதி வச்சிருக்கிறத வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. யாராச்சும் கைப்பட்டுருச்சுன்னா டெலிட் ஆகிடும். அது இந்த பின்னாடி பக்கம் வந்துட்டு இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சை வந்து இந்த பக்கம் தள்ளிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை அழுத்தினாலும் டெலிட் ஆகாது. அதே திரும்ப இந்த பட்டனை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப அழியும். அழிஞ்சிருச்சா ரெண்டு இதை சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த ரைட்டிங் வந்து ஒழுங்காக இல்லைன்னா பேட்டரியை மாற்ற சொல்லுது. இந்த பேட்ரி மாற்றுறதுக்கு வந்து இந்த இடம் தான் யூஸு. இந்த பேட்ரிக்கையோட பேரும் எழுதியிருக்காங்க, CR2025. அட்டென்ஷன்ட்டு போட்டு ஃபஸ்ட் டைமில் வந்து எனக்கும் இதேமாரி இருந்துச்சுன்னா யோர் ரேம் சரிங்க வரைஞ்சி காட்டு. எனக்கு நான் இதை ப்ராடக்டை பார்க்குறப்ப இதேமாரி புள்ளி புள்ளியாக இருந்துச்சு கைஸ். இந்த புள்ளி புள்ளி எதுக்குன்னா இந்த ட்ரான்ஸ் இந்த இது வந்து ப்ரெஷரில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம ப்ரெஷர் கொடுக்குறப்ப அது ரைட் ஆகுது. இப்போ நம்ம கையை கூட ஆனால் ஒர்க் ஆகும், ஆனால் ஒர்க் பண்ண வேணாம். ஏன்னா இதில் வந்து இந்த பென்னை மட்டும்தான் யூஸ் பண்ணுன்ட்டு ஒரு வார்னிங் இருக்குது. இது வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவ். நீங்கள் வந்து 200 கிராமுக்கு மேலே இதுக்கு வெயிட் கொடுத்தீங்கன்னா இது போயிடும். அதுவும் இல்லாமல் டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப நேரம். அப்புறம் வந்து இந்த பட்டன் அழுத்துறப்போ ஒரு இதேமாரி வருதுல கைஸ், அது பிரச்சனையும் இல்லை. இதுக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்ணுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலன்னா பேட்ரி வந்து தூங்கிட்டு இருக்கும் கைஸ். அதை எழுப்புறதுக்காக இந்த பட்டனை வந்து 5 times, எரேஸ் பட்டனை வந்து 5 times தொடர்ந்து அமுக்கி 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 எடுத்துனா பேட்ரி முழிச்சுக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் எழுதி பார்க்க போகிறது இன்ஃபோபின், நம்ம சேனல் பேரை எழுதியாச்சு கைஸ். அதனால தான் இந்த வீடியோ. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் கைஸ்.